வெளிச்சம் இல்லாத கிராமங்களையும் சாலைகள் இல்லாத கிராமங்களையும் நீர் தொட்டி இல்லாத கிராமங்களையும் போக்குவரத்து இல்லாத கிராமங்களையும் பழமையில் புரையோடி கிடந்த கிராமங்களையும் மண்ணும் மனித உறவும் மட்டுமே விளைந்து கிடந்த கிராமங்களையும் முகவரி தந்து முன்னுக்கு இழுத்து வந்து முதலுதவி போல் முன்னேறி நின்று நடத்தும் சேச சபையின் ஸ்டாண்ட் திட்டம். ஸ்டாண்ட் திட்டமானது 1993 ஆண்டு தூய சவேரியார் கல்லூரியின் அருள்பணியாளர் டி சகாயராஜ் சேசசபை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவரை பின்தொடர்ந்து தந்தையர்கள் ஜோசப் அந்தோனிசாமி, பீட்டர் செங்கோல், ராஜரத்னம், திரு வெங்கடசுப்பு, முனைவர் டேவிட் அப்பாதுரை, தந்தையர்கள் அன்பரசு, கார்வின் ரூஃபஸ், ஆரோக்கியசாமி மற்றும் எலியாஸ் என 10க்கும் மேற்பட்டோர் அர்ப்பண உணர்வோடும் தோழமை உணர்வோடும் 29 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவ தோழமையோடும் பேராசிரியர்களின் ஒத்துழைப்போடும் மக்களை கட்டி எழுப்பியுள்ளார்கள். ஏறக்குறைய 110 கிராமங்களை தத்தெடுத்து அடுத்திருப்போர் பணியாக கடுத்தில் கொண்டு ஏழை எளியோரின் வளர்ச்சியினை அக்கறை கொண்டவர்களாய் எமது கல்லூரி மாணவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம்தான் இந்த ஸ்டாண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெய்னிங் அண்ட் ஆக்ஷன் ஃபார் நெய்பர்ஹுட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதன் மைய நோக்கமானது மாணவர்களை சமூக மாற்றத்திற்கான ஊடகமாக உருவாக்குவது, மாணவர்களை மக்கள் பணியில் ஈடுபடுத்துவது, கல்வி பணி, மருத்துவ பணி, மக்கள் மேம்பாட்டு பணி போன்ற பல்வேறு பணிகளை செய்வது, மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டறிந்து அரசு உதவியுடன் பெற்றுத்தருவது. டிஎஸ்டி திட்டத்தின் மூலமாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வது, மக்களை தன்னிறைவு பெற்றவர்களாக உருவாக்குவது. தூய சவேரியார் கல்லூரியின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக மாணவர்களின் தோழமை, கிராமங்களின் வளமை என்ற விருது வாக்கோடு ஒரு நாள் மக்களோடு கொண்டாடுவதின் அடையாளமாக வருகின்ற அக்டோபர் 8 நாள் மக்களுக்கு விளையாட்டு போட்டியும் அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் கலை நிகழ்வுகளும் நடத்தப்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்வை கண்டுகளிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம்.